நம்பிக்கைகள். பாண்டியர்கள்னா வந்து மறவர்கள் தான் பாண்டியர்கள்னு சொல்லி உலகத்துக்கே தெரியும். இந்தியா அது வந்து இந்திய அரசு வந்து ஆவணப்படுத்தணும். ஆளுக்கு நாங்க தான் பாண்டிய, நாங்க தான் வந்து அப்படி இப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் பேசிட்டு இருக்காங்க. அதனால இதெல்லாம் எங்களுக்கு வந்து மன உளைச்சலா இருக்கு. அதனால அரசாங்கம் பாண்டியர்கள் மறவர்களே என்று உடனடியா வந்து அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவுக்கும் இந்தியர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மனவாய் சப்ஸ்கிரைபர் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம காணொலி காணொலியில் நம்ம பேசிட்டு வந்திருக்க மாதிரி இயக்குனர் சீமான், நாம் தமிழர் கட்சியோட தலைவர் சீமான் வந்து தொடர்ந்து பாண்டியர்களோட வரலாற்றை வந்து தரக்குறைவாக, அதாவது எப்படின்னா அந்த வரலாற்றை வந்து திசை திருப்பக்கூடிய முயற்சிகளில், அதாவது என்னென்னா போர்களில் இறந்து சண்டை போட்டு ரத்தம் சந்தனவங்க ஒருத்தாங்க, ஆனால் அந்த கிரெடிட்ஸ் வந்து அவங்களுக்கு போய் சேராமல் அவங்கெல்லாம் வந்து ஓடிப்பிட்டாங்க, சண்டையே போடலை அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து மேடைகளில் பேசிக்கிட்டு வராரு. ஸோ அதுக்கு ஒரு புறம் இருந்தாலும் அதற்கு வந்து நம்ம தேவர் சமூக தலைவர்கள் எத்தனை பேர் எதிர்ப்பு தெரிவித்து பேசியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. ஆனால் நேற்றைய முன்தினம் வந்து இசைக்கு ராஜா தேவர், கேஎன் இசைக்கு ராஜா தேவர், பிஎம்டி பசுமன் முத்துராமலிங்க தேவர், மக்கள் பாதுகாப்பு இயக்க தலைவர் இசைக்கு ராஜா தேவர்கள் வந்து தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்காரு. இந்த ஆர்ப்பாட்டத்தில் அவர் நிறைய கோரிக்கைகள் வைத்திருக்கிறார். அதில் முக்கியமான கோரிக்கை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாண்டியர்கள் மறவர் தான் பாண்டியர்கள் அப்படின்ட்டு தமிழக அரசு அரசாணை மீண்டும் எங்களுடைய கோரிக்கைக்கு செவி சாய்க்கல அப்படின்னா, இரண்டு மாதத்தில் ஒட்டுமொத்த தென் மாவட்டமும் தூத்துக்குடியில் நிற்கும். அந்த கோயில் உள்ள நாங்கள் திருச்செந்தூரை கைப்பற்றுவோம். ஆளுக்கு நாங்கள் தான் பாண்டியன், நாங்கள் தான் வந்து அப்படி இப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் பேசிகிட்டு இருக்காங்க. அதனால் இதெல்லாம் எங்களுக்கு வந்து மன உளைச்சலாக இருக்குது. அதனால் அரசாங்கம் பாண்டியர்கள் மறவர்களே என்று உடனடியாக வந்து ஆவணம் செஞ்சு அதை வந்து ஒரு அரசாணையாக வெளியிடணும் சொல்லி மிகவும் தாழ்மையோட கேட்டுக்கிறோம். மறவர் தான் பாண்டியர்கள் அப்படின்ட்டு தமிழக அரசு அரசாணையை வெளியிடணும். ஏன்னா இன்றைக்கி யார் யாரோ பாண்டியர் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியர்களோட வரலாற்றை வந்து தவறாக பேசி சமூக வலைத்தளத்துலையும் ட்விட்டர்லேயும் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கு யூடியூப் போன்ற சேனல்களில் வந்து ஒரு கல்வெட்டு ஆதாரம் எதுவுமே இல்லாமல் ஒரு பொய்யை வந்து தொடர்ந்து சொல்லும்போது அது வந்து உண்மையாயிரும் அப்படின்னு ஒரு இது இருக்குது. அந்த ஃபார்முலாவில் தொடர்ந்து அந்த பொய்யை வந்து பரப்பிக்கிட்டு வராங்க. ஆனால் அந்த மறவர் சமூகத்துக்கு வந்து அந்த விழிப்புணர்வு எதுவுமே இல்லை. ஏன்னா சுதந்திர போராட்ட காலகட்டத்தில் குற்றப்பரம்பரை சட்டம் அப்படி பல சட்டங்கள் போடப்பட்டு ஒடுக்கப்பட்ட ஒரு சமூகம் தான் அந்த தேவர் சமூகம். அதனால் அவங்க வந்து இன்றைக்குமே பல வழக்குகள் வந்து தேவர் சமூக இளைஞர்கள் மூலம் இப்போ பேசினாலுமே ஒரு உடனே ஒரு கேஸ் போடுற சூழ்நிலை இருக்குது. அதனால் வந்து தேவர் சமுதாய இளைஞர்கள் வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கிருக்கிற இந்த காலகட்டத்தில் அந்த சமூக மறுப்பு சமூகத்தோட வரலாறுகள், குலத்த சமூகத்தோட வரலாறுகள் அப்படிங்கிறத வந்து இன்னைக்கு வந்து தொடர்ந்து வந்து திருடிட்டு இருக்காங்க. வந்து கட்டியது வந்து முக்குளத்தூர் சமூகத்தை சேர்ந்த ஒரு வரகுண பாண்டியன்ங்கிற ஒரு மன்னன். ஆனா இப்ப வந்து எப்படின்னா, ஒரு சில சாதி வெறிப்புக்கு அதிகாரிகளால அந்த கோயிலில் உள்ள முக்குளத்தூர் வரலாற்றுகள் அழிச்சிட்டாங்க. வீரபாக தேவரா வீரபாக மூர்த்தியாக மாற்றிட்டாங்க. அந்த பரிகார சுவர் சண்டை சின்னப்பத்தோடு கட்டி கொடுத்தது, அதையும் இடிச்சிட்டு இன்றைக்கி அவர் பேர் வைக்கலை. தொடர்ந்து எப்படின்னா, அறங்காவலர் குழுவில் வந்து முக்குளத்தூருக்கு வந்து எப்போதுமே இடம் உண்டு, ஆனால் இப்போ வந்து இடமளிக்கலை. இந்த எதிர்ப்பு வந்து எப்படின்னா, டோட்டலாக முக்குள சமயத்தை திருச்செந்தூரை பொறுத்தளவில் இந்த ஒரு வாட்டி அரசுக்கு உத்தரவுக்கு வந்து நாங்கள் வந்து மதிப்பளித்து இன்றைக்கி கலெக்டர் மனு கொடுக்கோம். இனி அந்த நிலைமையில் இருக்கப்பட மாட்டோம். எங்கள் சமூகத்தை சேர்ந்த ஒட்டுமொத்த இளைஞர்களையும் 10,000 பேரை திரட்டி இன்றைக்கி கோயிலை பிடிச்சிடலான்னு தான், நீங்கள் கோயிலை கைப்பற்றணும், கோயிலேருந்து வரவே கூடாதுங்கிறத முடிவு பண்ணோம். கோயில் உள்ளே போய் உட்காரலாம் பார்த்தோம். ஆனால் இன்றைக்கி அதிகாரிகள் பேச்சை கேட்டு தான் இன்றைக்கி நாங்கள் மனு கொடுக்குறோம். அடுத்த திருப்பி நாங்கள் வாணி கொடுக்க மாட்டோம். இப்போ அங்கே வேலைகள் நடந்துகிட்டு இருக்குது. எங்கள் வரலாறு வந்து அழிக்கக்கூடாது. வீரபாக தேவரன் வச்சே தீரணும், சாண்டா சின்னப்பத்தவர் பேரை வச்சே தீரணும். மீண்டும் எங்களுடைய கோரிக்கைக்கு செவி சாய்க்கல அப்படின்னா, இரண்டு மாதத்தில் ஒட்டுமொத்த தென் மாவட்டமும் தூத்துக்குடியில் நிற்கும். அந்த கோயில் உள்ள நாங்கள் திருச்செந்தூரை கைப்பற்றுவோம். ஆளுக்கு நாங்கள் தான் பாண்டியன், நாங்கள் தான் வந்து அப்படி இப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் பேசிட்டு இருக்காங்க. அதனால இதெல்லாம் எங்களுக்கு வந்து மன உளைச்சலாக இருக்கு. அதனால அரசாங்கம் பாண்டியர்கள் மறவர்களே என்று உடனடியாக வந்து ஆவணம் செஞ்சு அதை வந்து ஒரு அரசாணையாக வெளியிடணும் சொல்லி மிகவும் தாழ்மையோட கேட்டுக்கிறேன். மீண்டும் இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.